ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம்ல இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டு போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். நம்ம இப்போ போகிற மீன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மீன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிமேட்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய மொத்த கடைகளே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10-11 கடைங்க தான் இருக்கும். ஸோ அந்த 11 கடைகளுமே எல்லாருமே வந்து காசிமேட்லேருந்து தான் நம்மளுக்கு மீன் எடுத்துகிட்டு வராங்க. நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். அதாவது நிறைய ஷாப்ஸ் இருக்குது மீன் மார்க்கெட்டில், இருக்குது நிறைய இடத்துல, இருக்குது நிறைய இடத்துல நம்ம வாங்கியிருக்கோம், நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கொஞ்சம் சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம். நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம்னா, மேடவாக்கம் பஸ் டிப்போக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம். ஸோ நம்ம இப்போ யூ-டர்ன் பண்ணி பஸ் டிப்போக்கு பேக் சைட் நம்ம போக போகிறோம். ஏன்னா நம்மளோட மீன் மார்க்கெட் இருக்கிறது பஸ் டிப்போக்கு பேக் சைடில் தான். ஸோ இந்த பஸ் டிப்போ ஒட்டி இருக்கக்கூடிய லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 50 மீட்டரில் நீங்கள் மார்க்கெட் ரீச் பண்ணிவிடுவீங்க. நம்ம மார்க்கெட் கிட்டே வந்துட்டோம். ஸோ இந்த தெரியுது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ அந்த லெஃப்டில் தெரியுற அந்த குடிசைங்க, அது எல்லாமே நம்மளோட மீன் மார்க்கெட் தான். அந்த மேலே ஒயிட் கலரில் ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, மீன் மார்க்கெட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மார்க்கெட் வந்துட்டோம். நம்ம இப்போ காரை பார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட மீன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க, ரொம்பவே சின்னது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 10-11 கடைங்க தான் இருக்கும். எல்லாம் இந்த மாதிரி மீன் வகைகள் தான். ஸோ இதே மீன்கள் தான் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது காரப்பொடி, இது வந்து சூரை. ஸோ இந்த மாதிரி மீன்கள் தான் கிடைக்கும். இது கொடுவா, கிழங்கா, சங்கரா மீன், இந்த மாதிரி மீன் வகைகள் உங்களுக்கு இங்கே ஈஸியாக கிடைக்கும். எல்லா கடைகளிலுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மீன்கள் தான் வச்சுருப்பாங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. எல்லோரும் ஒரே மாதிரி ரேட்டு கூட சொல்லுவாங்க. நீங்கள் பேசி வாங்கினீங்கன்னா நல்லபடியாக வாங்கலாம். ஸோ நிறைய மீன் வகைகள் இருக்குது. இது பாறை, தேங்காய் பாறை, இது கொடுவா சங்கரா, நண்டு, பஞ்சிர மீன், வரிப்பாறை, எறா பெருசு, எறா சின்னது. இந்த எறா சைஸை பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 600 ரூபா சொல்கிறாங்க கிலோ. நல்லா பேரம் பேசி அடித்து வாங்கினீங்கன்னா நல்லா பேசி 500 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஸோ இங்கே நல்லா பேரன் பேசி தெரிஞ்சிருந்தால் போதுங்க, நீங்கள் நிறைய மீன் வாங்கலாம், நல்ல ரேட்டுக்கு வாங்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டில் இருக்கும். எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மீனை பற்றி எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக பார்க்குறோங்க. ஸோ அந்தளவுக்கு சீப்பாகவும் நல்ல மீன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம வாங்கியிருக்கோம் வரிப்பாறை வாங்கியிருக்கோம். ஸோ வரிப்பாறை வாங்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சூறாவளி அக்கா தான் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ அக்கா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுவா சங்கராவும் நம்ம வரிப்பாறையும் வாங்கியிருக்கோம். ஸோ இது ரெண்டு மீன் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ நின்றுச்சு. ஸோ கிலோ வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 500 ரூபீஸ்க்கு வாங்கினோம். ஸோ 1.5 கிலோக்கே நம்ம 600 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு பேரம் பேசி நம்ம வாங்கியிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி பேரம் பேசி வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களும் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு கடையில் இருக்கக்கூடியவங்களுமே பார்த்திங்கன்னா பேரம் பேசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம், அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் பேசுனா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மீனை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்க பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்குறது வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு அலசிட்டு தண்ணியில் அலசிட்டு நம்ம அப்படியே எடுத்து நம்ம குழம்புல போட்டுடலாம். அந்தளவுக்கு பக்காவாக நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்லைசஸ்மே நமக்கு நம்ம விருப்பப்பட்ட மாதிரி, நம்ம கேட்குற மாதிரி ஸ்லைசஸ் போட்டு கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கூட சேர்த்து பண்ணிவிடுங்க. See you on next video. Tata, bye bye.